மேனேஜர் ப்ளீஸ். எஸ் ஸ்பீக்கிங். இங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆயி போச்சு, மெக்கானிக் அனுப்புறீங்களா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. 42 சவுத் வெஸ்ட் போக் ரோட், டி நகர், மெட்ராஸ் 17. சவுத் வெஸ்ட் போக் ரோட். ராமு, கவியா ராமு, இந்த அட்ரஸ்ல ஏதோ டிவி ரிப்பேர் ஆயிட்டான், இப்பவே போய் அட்டன் பண்ணு. ஓகே சார். சார், எஸ் இங்க தானே டிவி ரிப்பேர் சொன்னாங்க. ஆமா, உள்ள வாங்க. என்னப்பா கோளாறு? உருவம் ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. மன்னிச்சிருங்க, உங்களை நேரா பார்த்து பேச வேற வழி தெரியல. என்ன வாடகைக்கு தான் வாங்க முடியும், விலைக்கு வாங்க முடியாது. நிச்சயம் எனக்கு அந்த எண்ணம் இல்ல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான். ரிப்பேர் பார்த்தாச்சு. ஹலோ, டிவி ஷோரூமா? மேனேஜர் இருக்காரா? கணேஷ், ராமாவை கூப்பிடு. என்னையா வேலை பாக்குறீங்க? அந்த அம்மா மூணு வாட்டி போன் பண்ணிட்டாங்க, இப்ப வாரம் போய் ஒழுங்கு அட்டன் பண்ணிட்டு வாங்க. இன்னும் மேல கோபம் தெரியலையா? என்ன அறியாம செஞ்ச தப்பு உங்களை இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு நடந்ததை மறக்க கூடாதா? ஓகே, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பா, இப்பதான் என் மனசுல இருந்த சொன்ன இறங்குச்சு. நான் டிவியை பத்தி சொன்னேன். செட்ட ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும், தெரிஞ்சுதா? இனிமே நிச்சயமா ஒழுங்கா நடந்துப்பேன். பணத்துமரெல்லாம் அதுகிட்ட காட்டக்கூடாது. நிச்சயமா இல்ல. ஏன் ஒண்ணு சாப்பிடாம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாரும் தனக்கு ஒரு காதல் இருக்கான்னு தான் பெருமைப்படுவாங்க. நான் பயப்படுறேன். ஏ, நான் உனக்கு எந்த விதத்திலயும் மேட்ச் ஆக மாட்டேன். நான் ஒரு ஏழை. ஆதரவு இல்லாத எல்லாருமே ஏழைதான். நான் கூட ஏழைதான். எங்க அப்பா என்ன தங்க கூண்டுல வச்சிருக்காரு. அங்க நான் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்குன்னு பங்கு கேட்க யாருமே இல்லை. இருந்தாலும் நீ பார்த்த உலகம் வேற, நான் வாழற உலகம் வேற. என்னை சுத்தி நல்லவங்களே பார்க்க முடியறதில்ல. நான் அன்புக்காக ஏங்குறவன், அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கு. அது போதும், வாங்க போலாம். உங்களை நான் வீட்ல விட்டு போறேன். நோ தேங்க்ஸ், நான் பஸ்லயே போயிக்கிறேன். என்ன நீங்க இவ்வளவு நெருங்கி பழகுறோம், ஏன் உங்க வீட்டை கட்ட மாட்டேங்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி இருக்காது என் வீடு. சமயம் வரப்ப நானே கூட்டிட்டு போறேன்.
பில் அங்க வாங்க. ஏமாத்திருச்சா அவங்க அப்பாவோன்னு அழுதுகிட்டு இருந்தாரு ஒரு நாள் போன்ல, அது என்ன ஆச்சு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் வெளிய போறேன், வர்றதுக்கு 8 மணி ஆச்சுன்னா அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. உன்னைய வேலையை விட்டு நிறுத்த போறேன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேக்கலையே? நீ இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. உங்களை பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒன்னும் ஓடாது. அப்படியா? வா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்? நான் வேலை செய்யட்டு ஆகணும். நான் இருக்கும்போது எதுக்கு வேலை செய்யணும்? ஏண்டி இப்படி வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயங்கால நேரத்துல தூங்காதே தூங்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியே? நீங்க பாட்டு பாட்டு ரொம்ப கொட்டி கிடக்குது. ஆமாண்டி, இப்படி எது தேத்து பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் உன் புருஷன் உங்ககிட்ட வாழாம இங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மா எதிர்த்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்ல. பாரு பாருங்க. இனி கொஞ்ச நாள் போன யார் முகத்திலுமே மிழிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு புரிய மாதிரிதான் சொல்லமா? அப்படியா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாளாகும். நீங்க சொல்ற வழி தான் நான் கேட்டாவணும். இங்க பாரு, ஏதா இருந்தா நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ வா வாண்ணா. ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படிதான் வச்சுக்கேன். பார் ஒழுங்கா இரு, அதுதான் எப்பவும் நல்லது. தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடிது உனக்கு? சொல்லுடி, வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சிங்கம் அடிச்சுட்டு போறது இதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடிது? சொல்லுடி பாவி, உனக்கு என்ன பண்ணலாம்? பாடி வெளியே.
என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போற. அப்பாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமையாகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். மீரா, அதுவும் சொல்றது உண்மையா? நீங்க சொல்லப்பா, உன் மருமகளை ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம், அவ கெட்டு போகலையும் நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாருவோம் அருமை தம்பியோட யோகிதைய. அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா? அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா, பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டவன், அப்ப ஏன் பரங்காசு கொடுத்து உறவுல ராமு சித்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமா கேக்குற, அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அத அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சான் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. என்ன என் தலைவிதி? ஏண்டி என் வயசுல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குறேன், பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானுச்சே வாங்கிட்டாரான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா? கொஞ்சம் கேளுமா. நீங்க தான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்பி வர மாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. என்ன மேடம்? ஐயா இருக்கற? ஐயா வருவார். அனுவ பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னாலும் கூட அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோப்பா, அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கின. இதோ பார், அவள் நடந்து வந்த காலங்கள் இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோடதுதான்.
பாத்தியாடா அணுவோட அந்தஸ்த இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படவடாவ அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படண்டா. ராஸ்கர் அவளையாடா அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்ச. எழுந்திரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். இப்போ தம்பி நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. வெளியே எங்காவது கால எடுத்து வச்ச முஞ்ச பேத்துருவன் சக்கரதா.